இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பிரகாசம் எங்கயா எங்க இருந்த பிரகாசம்? அவருடைய குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி. அந்த குமாரன் முகத்தில் இருக்கிற அந்த ஒளிக்கு பெயர் மகிமை, அந்த ஒளிக்கு பெயர் அறிவு. இது யாருடைய அறிவு? பிதாவுடைய அறிவு, இயேசுடைய அறிவு. இது இது இந்த அறிவில் என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாய் உண்மையும் உம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவையும் அறிவத நித்திய ஜீவன். இப்ப பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, இந்த பிரசங்க இதுல தெரியுமா ஆரம்பிச்சேன், அவரையே பாருங்கள். அப்படிதானே விசுவாசத்தை தோக்குறவர் முடிக்கிறவருமாக்க அவரை பாருங்கள். அவரை பார்த்தா அவர் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்துல பிரகாசித்தார். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இருதயத்துல அவர் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி வந்துருச்சுன்னா அது என்ன ஆகும்? டிஸ்பிளே ஆகும், அது தோன்றப்படும். ஐயா, மோசேயின் முகத்தை பார்க்க முடியலையா? முக்காடு போட்டுக்கிட்டான், மோசேக்கு முகத்தை காமிக்கல. ஆனா இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பவுல் யாரை தான் காமிச்சாரு? இயேசுவை. உங்களுக்கு யாரை தானே காமிச்சிட்டு இருக்கிறேன்? இயேசுவை காமிச்சிட்டு இருக்கிறேன். இயேசுவை பார்த்துட்டா நம்ம பிதாவை பார்த்துட்டோம். இயேசுவை பார்த்து பிதாவை பார்த்துட்டோம்னா நம்ம அவர் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி என் இருதயத்தில் இருக்கும். ஒரு நாளிலே அது தோன்றப்படும் என்றாலே காணப்படும்.